பல்லாவரம் மலைக்குட்டையில் கஞ்சா பொட்டலம் போட்டுக்கொண்டிருந்த 7 பேர் கைது. 2 கிலோ கஞ்சா, 6 செல்போன், 1 இருசக்கர வாகனம் பறிமுதல். சென்னை பல்லாவரம் அடுத்த பழைய பல்லாவரம் கவிதா பண்ணை அருகில் மலைக்குட்டை பகுதியில் சிலர் கஞ்சாவை விற்பனை செய்வதற்காக பொட்டலம் போட்டுக்கொண்டிருப்பதாக பல்லாவரம் சட்ட ஒழுங்கு ஆய்வாளர் தயால் அவர்களுக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் ஆய்வாளர் தயால் தலைமையிலான போலீசார் மலைக்குட்டை பகுதியில் அதிகாலை சென்று கண்காணித்தபோது அங்கு சிலர் கஞ்சாவை பொட்டலம் போட்டு கொண்டிருந்தனர். அங்கிருந்த 7 பேரை சுற்றி வளைத்து கைது செய்த போலீசார் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்தனர். விசாரணையில் இவர்கள் பல்லாவரம், மடிப்பாக்கம், நங்கநல்லூர் பகுதியைச் சேர்ந்த கோபிநாத் வயது 20, போவாஷ் வயது 20, ஹரிபிரகாஷ் வயது 22, நித்யகுமார் வயது 42, ஆகாஷ் வயது 19, அருண் வயது 21, சரவணன் வயது 28 என தெரிய வந்தது. இதில் சரவணன் என்பவர் முதலாம் ஆண்டு சட்டக்கல்லூரி மாணவர் மற்றும் போவாஷ் என்பவர் அரசு கல்லூரி மாணவர் ஆவர். தமிழக டிஜிபி அவர்களின் ஆபரேஷன் கஞ்சா வேட்டை 2.0 கீழ் 2 கிலோ கஞ்சா, 6 செல்போன், 1 இருசக்கர வாகனம் ஆகியவை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மீடியா 18 செய்திகளுடன்.